லடாக் எல்லையில் பதற்றத்தை தணிப்பது குறித்தும் படைகளை வாபஸ் பெறுவது குறித்தும் இந்தியா சீனா ராணுவ உயரதிகாரிகளிடையே இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து இந்தியா சீனா எல்லைப் பகுதியில் தொடர்ந்து பதற்றம் நீடித்து வருகிறது. இருதரப்பிலும் படைகள் குவிக்கப்பட்டு வருகின்றன. எத்தகைய அச்சுறுத்தலையும் சமாளிக்கும் வகையில் லடாக் எல்லையில் இந்திய விமானப்படை போர் விமானங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. எல்லையில் பதற்றத்தை தணிப்பது தொடர்பாகவும் படைகளை திரும்ப பெறுவது தொடர்பாகவும் ராணுவ அதிகாரிகள் மட்டத்தில் பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் ஏழாவது சுற்று பேச்சுவார்த்தையாக இருநாட்டு ராணுவ கமாண்டர்கள் மட்டத்தில் இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த பேச்சுவார்த்தையின் போது வடக்கு மற்றும் மத்திய எல்லைப் பகுதியிலிருந்து சீன துருப்புகளை வெளியேற்ற வேண்டும் என்றும் எல்லையில் பதற்றத்தை தணிக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இந்தியா தரப்பில் உறுதியாக வலியுறுத்தப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பாங்காங் ஏரி பகுதியில் குறிப்பிட்ட சில நிலப்பகுதி மட்டுமே பேச்சுவார்த்தையில் இடம்பெற வேண்டும் என்று சீனா தெரிவித்து வருகிறது. ஆனால் இந்த ஏரி பகுதி அமைந்துள்ள அனைத்து இடங்கள் பற்றியும் பேச வேண்டும் என்று இந்திய தரப்பில் உறுதிப்பட தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கிழக்கு லடாக் பகுதியில் உள்ள சுஷல் மோல்டோவில் இன்று பேச்சுவார்த்தை நடைபெறவிருப்பதாக ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.